ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்கும் நினைக்கிறேன், எக்ஸ்லா அப்படின்னு சொல்லி ஒரு காயினை பற்றி சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து புரிய மாட்டேங்குது புரிதார், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர் கமாண்டே பண்ணிட்டாரு, எனக்கு அவ்வளோ புரியல புரிதார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், மேட்ச் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன், அந்த காயினை வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த காயினை வேணும்னா விட்டுறாதீங்க, பை பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துடலாம், இந்த காயினை பற்றி முழு விவரமும் பார்த்துடலாம். அதுபடி நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரின்னு படுதோ அதுபடி நீங்கள் பை பண்ணுறதும் பை பண்ண மாதிரி உங்களுடைய விருப்பம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போயிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோ அந்த வீடியோ தான், அதாவது இதை விடாதீர்கள் சொல்லி, எக்ஸ்லாப் இதை விடாதீர்கள் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன், ஒரு நாள் போட்டு ரெண்டு நாள் ஆகும்போது அந்த வீடியோ தான். அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு தான் இப்போ வந்து பதில் வந்த வீடியோ தான். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, சில பேருக்கு நிறைய பேருக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, அந்த காயினை பற்றி முழு விவரத்தையும் சொல்கிறேன், அது பிற்பாடு ஏன் இதை விடாதீர்கள் சொல்லி நான் சொன்னேன்றதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஹார்ட் பீட்டுக்கு வந்திருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட் பீட்டில் இந்த காயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன், சரிங்களா? அதாவது வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன், 21/1/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, 21/1/3 இது ஒரு கேண்டில் வந்து ஒரு வாரத்துக்கு உரிய கேண்டில். அப்போ வந்து எத்தனை ஜீரோ இருக்குன்னா 5043 இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, 5043 டாட்ல, சரிங்களா? இதை பற்றி சின்னதாக ஒரு கணக்கு போட்டுட்டு அடுத்தது உரிய மற்ற டீட்டெயில், சரிங்களா? இப்போ நாம் கால்குலேட்டர் போயிடலாம், அதாவது டாலரில் 5043. இப்போ நம்மக்கிட்ட அதாவது இது எவ்வளோ, 5043, இப்போ இது வந்து இந்தியன் மதிப்பில் பார்த்துக்குவோம், அது பிற்பாடு கணக்கு போட்டுக்கலாம். இந்தியன் மதிப்பில் பார்க்கணுன்னா குரோம் போயிட்டு அஞ்சு 043 யூஎஸ்டி என் ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்திருக்குன்னு, அதாவது யூஎஸ்டியில் வந்து 5043 மதிப்பு பார்த்துக்கோங்க, 5043 ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மதிப்பு வருது, சரிங்களா? இதை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ அஞ்சு 3033 சாரி 32 3032 இப்போ நம்ம வந்து அன்னைக்கு ஒரு எவ்வளோ காயின் வாங்கலாம், 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000, நல்லா கேட்டுக்கோங்க, அன்னைக்கு 10,000,000 காயினுக்கு 320 ரூபா, பார்த்துக்கோங்க. இது வந்து
இது வந்து காயின் ப்ரைஸு, இது நம்ம வாங்கின காயினு, இது எவ்வளோ மதிப்பு காயினுக்கு நம்ம வாங்குற ரேட்டு சரிங்களா. பார்த்துட்டா 320 ரூபா, 1, 10, 100, 1000, 10,000, 1,000, 10 லட்சம், 10 லட்சம் காயினுக்கு சரிங்களா. 10 லட்சம் காயினுக்கு 320 ரூபா. இப்போ எவ்வளோ மதிப்பு இருக்குது, இன்றைக்கி ரேட் என்ன போதுன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா டாலரில் பாருங்கள், டாலரில் 3015 இருக்குது, பார்த்துக்கோங்க. 3015 இருக்குது. இதை அப்படியே நீங்கள் இந்தியன் மதிப்பில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மூணு ஜீரோ பதினஞ்சு இருந்துச்சா, மூணு ஜீரோ பதினஞ்சு இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா நல்லா கெடுக்கோங்க 0.011 பார்த்துக்கோங்க. இது வந்து டாலர் மதிப்பு, இது வந்து இந்தியன் காசு மதிப்பு, அதாவது ஒரு காசு சரி. இப்போ அங்கே நீங்கள் வந்து காயின் வாங்கின இடத்துக்கு போங்க, 10 லட்சம் காயினுக்கு. இப்போ நீங்கள் போட்டது 320 ரூபா தான், எவ்வளோ இருக்குன்னா 320 ரூபா போட்டிருக்கீங்க. என்றைக்குன்னா 2021 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 320 ரூபா போட்டிருந்தா எத்தனை மடங்கு ஏறிடுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 11,000, அதாவது இன்றைக்கி தேதிக்கே வந்து 11,000, உங்களுக்கே தெரியும் 11,000. இந்த 11,000 320 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10,680 ரூபா. அப்போ இது எத்தனை மடங்கு ஏறி இருக்குதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், 11,000 ÷ 320. அப்போ கிட்டத்தட்ட 34 மடங்கு ஏறிடுது, புரிஞ்சுங்களா. 34 மடங்கு ஏறிடுது இந்த ஜனவரி மாதம் 2021 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. இது எப்படி இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நான் அதை அதை தான் இப்போ டீட்டெயிலாக காட்டிடுறேன். மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயினுக்கு வந்துட்டோம். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அன்றைக்கி வந்து டூரிஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் வந்து கேட்கல. டூரிஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க, டூரிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் இந்த காயினை வந்து வர்த்தகம் ஃபுல்லாக நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா டீட்டெயிலாக காட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா டூரிஸ்ட்டு, அதாவது இதை வந்து ட்ரிப்பு பயன்படுத்தி தான் இந்த வர்த்தகம் ஃபுல்லாக நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின், பினான்ஸு, எத்தேரியம், லே டோக்கன் சரிங்களா. அப்போ வந்து நமக்கு வாங்குறது வந்து நம்ம வந்து லே டோக்கன். இந்த லே டோக்கனை வந்து என்னென்னா இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னா, ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணலாம், ஹோட்டல் புக் பண்ணலாம், அதுக்கடுத்தது ஃபுட்டு அப்ளை பண்ணலாம், ஃபுட்டுக்கு வந்து புக் பண்ணலாம். இது போல் வந்து பல விதமான இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது தான், இதனால தான் நான் சொன்னேன் இந்த காயின் வந்து உடனே வந்து பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக முழுசாக சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசுனா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கொஞ்சம் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் அள்ளிக்கொடு, இளையல் மற்றவர்கள் சொல்லிக்கொடு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம்.